வணக்கம், நான் உங்கள் அரவிந்த். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அட்டல் டிங்கரிங் லேபோட வெண்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ வெண்டர்ஸ் இருக்காங்க, யார்கிட்ட வாங்கணும், எந்தெந்த விஷயம்லாம் கவனித்து பார்க்கணும், இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ அட்டல் டிங்கரிங் லேபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வெண்டர்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இந்த ஜெம்முன்ற போர்ட்டல் வந்து லாஸ்ட் மே 2019 அட்டல் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க, கம்பல்சரியாக நீங்கள் ஜெம் மூலியமாக மட்டும்தான் மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஜெம்மில் எவ்வளோ வெண்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 வெண்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்காங்க. ஸோ இப்போ இதிலிருந்து ஒரு வெண்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுவோம் உங்கள் லேபுக்கு அப்படின்னும்போது என்னென்னலாம் விஷயம் பார்க்கணும். இந்த அட்டல் டிங்கரிங் லேப் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட் மேண்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து பேக்கேஜ் 1, 2, 3, 4 இதில் இந்தந்த மெட்டீரியல் இன்னென்ன குவான்டிட்டி தான் இருக்கணும்னு சொல்லியே கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த வெண்டர் வந்து செட்டப் பண்ணாலும் அந்த எல்லா மெட்டீரியல்ஸும் கொடுத்தே ஆகணும். ஒன்று, அந்த மெட்டீரியல்ஸில் குவாலிட்டி, பிராண்ட் இது மட்டும் மாறலாம், மற்றபடி மெட்டீரியல்ஸோட குவான்டிட்டியோ ஸ்பெசிஃபிகேஷனோ மாறாது. ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது 10 வெண்டர் வரும்போது யார்கிட்டருந்து நீங்கள் வாங்குவீங்க? எல்லாருமே ஒரே மெட்டீரியல் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒரு 5 பாயிண்ட் வச்சுருக்கோம். இந்த 5 பாயிண்ட் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வெண்டர்கிட்ட வாங்கினா உங்கள் லேப் பெஸ்ட் கண்டிஷனில் இருக்குன்றத நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, ஆட் ஆன் பேக்கேஜஸ், அதாவது அட்டல் அதாவது நித்தி ஆயோக் சொன்ன லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தவிர எக்ஸ்ட்ராவாக என்ன மெட்டீரியல் கொடுக்குறாங்க. எல்லா வெண்டர்ஸுமே எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அது என்ன கொடுக்குறாங்க, அந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியலோட வேல்யூ எப்படி இருக்குது, அதோட யூசேஜ் எப்படி இருக்குது. ஸோ இதை வந்து ரொம்ப முக்கியமாக பாருங்கள். பிகாஸ் அட்டல் டிங்கரிங் லேப், இந்த டிங்கரிங்கிற வேர்டை விட எலக்ட்ரானிக்ஸ் தான் அந்த லேபில் அதிகமாக இருக்குது நித்தி ஆயோக் கொடுத்த லிஸ்ட்டில். ஸோ அது தவிர மற்றபடி சயின்ஸு, கிராஃப்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பசங்களுக்கு நிறைய மெட்டீரியல் தேவைப்படும். ஸோ அதனால் இந்த ஆட் ஆன் பேக்கேஜஸ் என்ன கொடுக்குறாங்க, அது வேல்யூக்கு வர்த்தாக இருக்கா அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். இது வந்து மொதல் பாயிண்ட். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் சிஸ்டம். ஸோ இந்த லேப் வந்து நீங்கள் வெறும் மெட்டீரியல் மட்டும் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அந்த லேப் வந்து இயங்கவே இயங்காது, ஃபங்க்ஷனே ஆகாது. ஸோ அந்த லேபுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். ஒரு 4-5 முக்கியமான சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஒன்று, ஆன்லைன் ப்ராசஸஸ், அதாவது அட்டலோட வெப்சைட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது, பிஎஃப்எம்எஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஜெம் எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் நிறைய இருந்தால் அந்த வெண்டர்ஸ் அதெல்லாமே கிளியர் பண்ணுவாங்களா, ஆல்ரெடி இரு பண்ண ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ரெண்டாவது, கரிக்குலம். ஸோ டைம் டேபிள்னு ஒன்று போட்டால் தான் இந்த லேப் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது கரிக்குலம் வந்து டைம் டேபிளும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லேப் ஒரு 50% சக்ஸஸ்னே நீங்கள் வச்சுக்கலாம். கடைசி க்வெஸ்சன், ட்ரைனிங். ஸோ இந்த கரிக்குலம் மட்டும் கொடுத்தா பார்த்தாது, ட்ரைனிங் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்க்கு அப்புறம் எவென்ச்சுவலாக ஒரு லேப் இன்சார்ஜும் எல்லாமே புதுசாக கற்றுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கும் எப்படி கொடுப்பாங்க, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரைனிங் இருக்கும், அது ஆன்லைன் ட்ரைனிங்காக இருந்தாலும் ஆஃப்லைன் ட்ரைனிங்காக இருந்தாலும் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குன்றதை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்டுக்கணும். மூணாவது விஷயம், ட்ராக் ரெக்கார்ட். இந்த ட்ராக் ரெக்கார்ட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெண்டர் வராங்கன்னா ஆல்ரெடி அவங்க இந்த அட்டல் டிங்கரிங் லேபில் என்ன பண்ணியிருக்காங்க, அட்டல் டிங்கரிங் லேப் தவிர என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ராக் ரெக்கார்ட். ஸோ அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் பாருங்கள், அந்த கம்பெனி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதர் தன் ஏடிஎல் டிங்கரிங் லேபு, இதெல்லாமே நீங்கள் கவனிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எத்தனை ஸ்கூல், இப்போ ஒரு கம்பெனி வந்து 100 ஸ்கூல் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து பெருசாக அதை தவிர எதுவுமே பண்ணலை, வெறும் அவங்க மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த கம்பெனி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து வெறும் மெட்டீரியல் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க, ஆக்சுவல் இனோவேஷனும் ஆக்சுவல் டிங்கரிங்கும் அவங்க நடக்குதா அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். ஸோ நீங்கள் கம்பெனியோட ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கும்போது எத்தனை ஸ்கூல்ஸ்னு மட்டும் பார்க்காம ஒரு ஸ்கூல் பார்த்தாலும் அந்த ஸ்கூலில் என்ன குவாலிட்டியாக அவங்க வந்து சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து என்ன அவுட்புட் இருக்குது, அந்த ஸ்கூல் கூட எப்படி இந்த வெண்டரோட ரிலேஷன்ஷிப் இருக்குது, இதெல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஸோ இது ட்ராக் ரெக்கார்ட். நாலாவது விஷயம், மைண்ட் செட். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசின எல்லா விஷயமும் இந்த ஒரு விஷயத்தில் அடங்கிடும். இந்த மைண்ட் செட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லேபை அந்த வெண்டர் எப்படி பார்க்குறாங்க, அது வெறும் ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்டு ஒரு லேப் இன்சார்ஜ் ட்ரைனிங் கொடுத்துட்டு மணி மேக்கிங் ஒரு விஷயமா பார்த்தாங்க அப்படின்னா அந்த வெண்டர் சூட்டபிளான ஆள் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா ஒரு அந்த லேபுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கணும். இப்போ டிசைன் திங்கிங் மைண்ட் செட், டிசைன் திங்கிங் ப்ராசஸ் வந்து ஒரு வெண்டருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த லேப் வந்து எஃபிஷியண்ட்டாக ட்ரைனிங் கொடுத்து வெண்டர் டீச்சருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டெப்ஸில் சில லாசஸ் இருக்கும். ஸோ அந்த லாஸ் ஓவர் கம் பண்ணுன்னா அந்த வெண்டர் வந்து அந்தளவுக்கு ஒரு பேஷனேட்டான ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கணும். ஸோ இந்த மைண்ட் செட் தான் அந்த லேபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரெடிஷ்னல் லேபாகவோ ஒரு நார்மல் தியரி கிளாஸாகவோ இந்த லேப் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் வெண்டர்கிட்ட பேசும்போதே அவங்க மைண்ட் செட் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், எஜுகேஷன் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்றது பார்க்கணும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் மீது எல்லா பாயிண்ட்டுக்கும் எல்லா பாயிண்ட்டை விடவும் முக்கியம். ஏன்னா அந்த மைண்ட் செட் தான்
இந்த மொத்த ப்ராசஸே ரன் பண்ண போகுது. அந்த மைண்ட் செட் இல்லைன்னா நீங்கள் இது என்னதான் கஷ்டப்பட்டாலும் எல்லாமே வேஸ்ட். ஸோ இது இல்லாமல் அஞ்சாவதாக ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. ஸோ 4 பாயிண்ட் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஆட் ஆன்ஸ் என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, சப்போர்ட் சிஸ்டம், ட்ரைனிங், ஆன்லைன் சப்போர்ட், இதெல்லாமே எப்படி இருக்குது, அடுத்து ட்ராக் ரெக்கார்ட், அப்புறம் மைண்ட் செட். ஸோ கடைசியாக இருக்கிறது ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே கம்பைன் பண்ணி நான் 5th சொல்கிறேன். ஆன்லைன் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு வெப்சைட் இருக்கா, யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்களா, ஆல்ரெடி ஃபேஸ்புக் பேஜ் போய் பாருங்கள், ஃபேஸ்புக் பேஜில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, மற்றபடி மென்டர் ஆஃப் சேஞ்ச் பற்றி அவங்களோட ஐடியா என்ன, மற்ற அட்டல் டிங்கரிங் லேப் ஸ்கூல்ஸுக்கு எந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணாத ஸ்கூல்ஸுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேளுங்கள். இது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ப்ரெசன்ஸ் பற்றி கேளுங்கள். இப்போ இந்தியாவில் நீங்கள் அட்டல் டிங்கரிங் லேப் செட் பண்ணுறீங்க, மற்ற இடத்துல என்ன பண்ணுறீங்க, இல்லை மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் அவுட் ஆஃப் திஸ் அவங்களோட மற்ற ஆக்டிவிட்டீஸ் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் அவங்க ஒரு நிஜமாகவே எஜுகேஷனில் சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எல்லா விஷயங்களும் கேட்டு பாருங்கள். அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். கவர்மெண்ட் கூட ஆல்ரெடி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை ப்ரைவேட்டாக ஒரு குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் கூட பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி என்னெல்லாம் அவங்க மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை கவனிங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ட்ரெண்ட் தெரியும், அந்த வெண்டரோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு. அதை வச்சு யூ கேன் ஈஸிலி டிசைட் இந்த வெண்டர் செட் ஆவாங்க, இந்த வெண்டர் செட் ஆக மாட்டாங்க. அண்ட் மேக் ஷுர் எந்த வெண்டர் வந்தாலும் அவங்க ஜெம்மில் ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்களா அப்படின்றது. எந்த நேமில் வேணால் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது, பட் ஜெம்மில் அவங்க ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஸோ அதை மட்டும் கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. இதோட வெண்டர் பற்றின ஒரு சின்ன ப்ரீஃப் முடிந்தது. நம்ம இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு எங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க. So we are always ready to help. Thank you.